மேஷராசி நண்பர்களே, லாபம்னு ஒரு பக்கம் இருக்கும்போது விரயம் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கும். ஸோ இன்னைக்கு நிறைய விரயங்கள் யதார்த்தமாக இருக்கும். அந்த விரயங்கள் இருக்காமல் இருக்கிறதுக்கு சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்லது. புஸ்தகம் வாங்கிறது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அதை யாருக்காவது தான தர்மங்கள் பண்ணுறது, இந்த மாதிரி விரயங்கள் பண்ணிட்டா நல்லது. யாராவது இன்னைக்கு பணம் கேட்டு ஏதாவது பிஸ்னஸை பற்றி பேசினா பேசவே வேண்டாம். இந்த பிஸ்னஸ் இன்னைக்கு நல்லா இருக்கும், பின்னாடி சிரமத்தை இருக்கும். யாராவது வீட்டு சிரமத்தை உங்ககிட்ட சொல்கிறாளா, அவங்க வீட்டில் நடந்த சில குறைபாடுகள், வீட்டில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் சொல்கிறாளா, அதை கேட்கலாம். தப்பு கிடையாது, அவளுக்கு ஏதாவது ஆறுதலாக நாலு வார்த்தை சொல்லலாம். ஆனால் உங்ககிட்டயே மறுபடியும் அவங்க வீட்டு சிரமங்கள் சொல்ல சொல்ல சில நேரங்களில் உங்க கூட அதை கம்பேர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதான் மேஷராசி என்பர்கள் பிறருடைய குறைகளை கேட்கறது இன்றைய தினத்தில் தவிர்த்துக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தவிர கவனம் என்பது தவிர வருங்காலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். குழந்தை உடைய எதிர்காலத்தை பற்றி அடிக்கடி சிந்திப்பேன். இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறமான வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, சுக்கரநாதர் வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்கள்.